Hi everyone, welcome to my channel. Thank you once again for the wonderful response for my last video. Upon a video, how compound interest is the 8th wonder of the world under the pathom. Epdi or long term or investment la irukum bodhu evlo benefits namak kedaikirundradha pathom. Innikku video la or housing loan nama vaangnona or 20 years ku nama vandu EMI pay pandrom. Andha money namak thirumba kedacha epdi irukum? Adhu enna mari strategy follow pannalanradha paakalam. ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தேன், எ சீட் இஸ் பிக்கர் தன் அ ட்ரீ அப்படின்னு போட்டிருந்தது. நெக்ஸ்ட் டைமில் அ சீட் இஸ் லார்ஜர் தன் அ ட்ரீ அப்படின்னு போட்டிருந்தது. அது எப்படி வந்து ஒரு விதை வந்து ஒரு மரத்தை விட பெருசாக இருக்க முடியும்? பிக்கர் லார்ஜர் ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அ சீட் இஸ் கிரேட்டர் தன் அ ட்ரீ அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ கிரேட்டர்னு வரும்போது அது கண்டிப்பாக சைஸை குறிக்கல அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கும்போது, ஒரு ஆப்பிளில் நமக்கு வந்து எவ்வளோ விதை இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு ரெண்டு விதை இருக்கலாம், இல்லை ஒரு நாலு விதை இருக்கலாம் மேக்ஸிமம். பட் அந்த ஒவ்வொரு விதையிலிருந்தும் எவ்வளோ ஆப்பிள் வரும்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இட் டிபெண்ட்ஸ், ரைட்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஏன்னா அந்த விதை வந்து ப்ராப்பரான இடத்துல விதைக்கப்படும் போது, அது அந்த விதை வந்து ஒரு துளிர் விட்டு செடியாக வரும்போது ப்ராப்பராக நம்ம நர்ச்சர் பண்ணோன்னா கண்டிப்பாக அது பெரிய மரமாகக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன், ஒரு எந்த மரத்துலேருந்து எந்த ஆப்பிலேருந்து அந்த விதை வந்துச்சோ அதை விட பெரிய மரமாகக்கூடிய பொட்டென்ஷியல் ஒவ்வொரு விதைக்குமே இருக்குது. ஸோ சிமிலர்லி நமக்கு வந்து இந்த விதைன்றது என்னென்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தாட், ஒரு ஐடியா தான். அந்த ஐடியாவை வந்து வித் அவர் ஓன் சின்சியர் எஃபர்ட்ஸ் அண்ட் பிளான் மூலமாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு ட்ரீமுமே நம்மளால் பாசிபிள். ஸோ ஒரு ஹவுஸ் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வேணுன்றது எல்லாத்துக்குடைய ஆசையாக இருக்குது. அது மிடில் கிளாஸாக இருக்கலாம், இல்லை அப்பர் கிளாஸாக கூட இருக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு நம்ம கட்டும்போது எல்லாத்துக்கிட்டையும் அதுக்கான ஃபண்ட்ஸ் இருக்கிறது கிடையாது. ஸோ 90% வந்து எல்லாருமே வந்து ஹவுசிங் லோன் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஹவுசிங் லோன் அப்படின்னு எடுக்கும்போது அது பீரியட் வந்து மினிமம் 15 to 20 இயர்ஸ் டியூரேஷன் நம்ம எடுக்கிறோம். அண்ட் அந்த கட்டக்கூடிய பணம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஈவன் தோ ஒரு அசட்டாக இருந்தாலுமே கூட அந்த அசட் வந்து வந்து ஒரு ஏர்ன் பண்ணுறது கிடையாது, ஏர்னிங்ஸ் வந்து அந்த அசட்லேருந்து கிடையாது. நம்ம வந்து ஒரு லிவிங்கே அந்த வீட்டில் என்ஜாய் பண்ணுறோமே தவிர அந்த அசட்னால நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடையாது. ஸோ அந்த மணி வந்து நமக்கு வேஸ்ட் ஆயிருமேனு நமக்கு தோணும் சம்டைம்ஸ். ஸோ ஏன்னா ஒரு 20 லட்சரூபா நம்ம வந்து ஒரு லோன் வாங்குறோம்னா, நம்ம கட்டி முடிக்கும் போது ஒரு 42 லாக்ஸ் நம்ம வந்து பே பண்ணுறோம். அண்ட் அதை பே பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து லைஃப் லாங் வந்து அதுக்காக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மணி திரும்ப கிடைச்சா எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கிளையண்ட் வந்து ஒரு 20 லாக்ஸ் லோன் எடுக்கிறாரு ஃபார் 20 இயர்ஸ் டூரேஷன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.5% நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ வந்து அவர் பே பண்ணக்கூடிய இஎம்ஐ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 17,000+. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு பே பண்ணும்போது அவர் பே பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 41 லாக்ஸ் அவர் பே பண்ணுறாரு டோட்டலாக. ஸோ இப்போ இன் பிரின்சிபல் வந்து 20 லாக்ஸ் தான், ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 21 லாக்ஸ் வருது. ஸோ இதனால தான் நிறைய கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க 20 இயர்ஸ் லோனை வந்து ஒரு 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி இயர் அவங்களுக்கு ஏதோ போனஸ் கிடைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சேவிங்ஸ்லேருந்து எடுத்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரின்சிபலை கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு 20 லாக்ஸ்க்கு ஒரு 31 லாக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீக்கிரமாக நம்ம பே பண்ணுறதுனால நமக்கு மணி திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ அ அனதர் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜினா, இப்போ இந்த இஎம்ஐ வந்து 17,395 கூட இன்னொரு 5,000 நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது மந்த்லி உங்கள் இஎம்ஐயை நீங்கள் வந்து 17,000லேருந்து 22,000 நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும். அந்த 5,000 ருபீஸை நம்ம வந்து லோனில் பே பண்ணாமல் அதை வந்து ஒரு எஸ்ஐபியில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம். சேம் 20 இயர்ஸ், மந்த்லி 5,000 ருபீஸ், அஸ்யூம்டு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ஒரு 12.5% நமக்கு கிடைச்சிது அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 12 லாக்ஸ் பே பண்ணுறதுக்கு சேம் 53,47,000 ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அந்த மணி நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியா. ஸோ உங்கள் என்ன பண்ணுறோம், 17,000க்கு பதிலாக அடிஷ்னலாக ஒரு 5,000 நம்ம இஎம்ஐ மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அந்த 5,000 எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பட் இது வந்து பாசிபிளா? ஏன்னா இன்றைக்கி வந்து கொரோனா வைரஸ் இம்பேக்ட்னால இன்றைக்கி குளோபல் கிரைசிஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இல்லாமல் குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பயங்கரமாக டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி என்னுடைய வேல்யூ வந்து நான் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி இந்த மாதிரி இம்பேக்ட் வரும்போது எனக்கு லாஸ் தானே வரும், எனக்கு ப்ராஃபிட் வராது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ணனா, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஓகே, ஒரு 6 ஃபண்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 6 ஃபண்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா,
ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் மந்த்லி 5000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்றது பார்க்குறோம். அது ரெண்டு 2 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் பார்க்க போகிறோம். ஒரு டேட் வந்து January 14th, அதாவது சென்செக்ஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 42,000 points இருந்தது, ஆல்மோஸ்ட் பீக் பாயிண்ட்ல இருந்தது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா March 24th, அதாவது 1 மந்த் முன்னாடி 42,000 வந்து சென்செக்ஸ் வந்து 26,000 வந்துச்சு. டுடே இட் இஸ் பிகம் 31,000, ஸோ ரெக்கவர் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இந்த பாயிண்ட் எடுக்காமல் நான் 26,000 இருந்த பாயிண்ட்டே நான் எடுத்துக்கிறேன், ஓகே, ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ ஒரு 6 ஃபண்டோட எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்ட் நம்ம பார்க்க போகிறது ஆதித்ய பிர்லா ஈக்விட்டி ஃபண்ட், ஓகே. அந்த ஃபண்டில் ஒரு கிளையண்ட் வந்துட்டு 2000ல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா, March 2000ல் மந்த்லி 5000 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா, இன்னைக்கு அதாவது இன்னைக்குன்றது March 24th, அதாவது கொரோனா வைரஸ் இம்பாக்ட்னால ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகி பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த டைமில் அவருக்கு மணி தேவைப்படுது, அன்னைக்கு அவருக்கு மணி வேணும்னு அவர் ரிடெம்ஷன் கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 62 lakhs அவருக்கு கிடைச்சிருக்கும், ஓகே. ஸோ நமக்கு எவ்வளோ தேவை, 53,47,000. ஸோ இவ்வளவு பாட்டம் ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆன டைமில் கூட இவருக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். இதுவே மார்க்கெட் பீக், ஓகே, அவர் வந்து January 14th பொங்கல் அன்னைக்கு வந்து அவர் மணி விட்ரா பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 98 lakhs அவருக்கு கிடைச்சிருக்கும், ஓகே. நெக்ஸ்ட் ஃபண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிப்பான் இண்டியா, ப்ரீவியஸ்லி இட் இஸ் கால்ட் ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான் இண்டியா விஷன் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் March 24th மார்க்கெட் பாட்டம் டைமில் அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்னா 55 lakhs கிடைச்சிருக்கும். இதுவே மார்க்கெட் பீக்கில் விட்ரா பண்ணியிருந்தாருன்னா 88 lakhs கிடைச்சிருக்கும், ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் HDFC ஈக்விட்டி ஃபண்ட், March 24th எடுத்திருந்தாருன்னா 66 lakhs வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். இதே வந்து மார்க்கெட் பீக்கில் அவர் விட்ரா பண்ணியிருந்தாருன்னா 1 crore 10 lakhs கிடைச்சிருக்கும். இந்த இது இஸ் ஆல் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் இதே SBI ஹைப்ரிட் ஈக்விட்டி ஃபண்ட், ஸோ SBI ஹைப்ரிட் ஈக்விட்டி ஃபண்டுங்கிறது பேலன்ஸ் ஃபண்ட், இதில் 100% ஈக்விட்டி கூட கிடையாது, 65% வந்து ஈக்விட்டி இருக்கும், 35% டெட் ஃபண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபண்டில் கூட வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு March 24th அன்னைக்கு அவர் விட்ரா பண்ணியிருந்தாருன்னா 54 lakhs அவருக்கு கிடைச்சிருக்கும். இதே மார்க்கெட் பீக்காக இருந்ததுன்னா 72 lakhs அவருக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஃபண்ட் இஸ் ICICI ப்ரூ மல்டி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டில் March 24th கிளையண்ட் விட்ரா பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து 52 lakhs அவருக்கு கிடைச்சிருக்கும். இதுவே January 14th விட்ரா பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 84 lakhs அவருக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஃபண்ட் இஸ் நிப்பான் இண்டியா க்ரோத் ஃபண்ட், இது இஸ் அ மிட் கேப் ஃபண்ட். March 24th அன்னைக்கு அவர் விட்ரா பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு 94 lakhs கிடைச்சிருக்கும். இதுவே வந்து January 14th அவர் விட்ரா பண்ணியிருந்தாருன்னா 1 crore 38 lakhs அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ லுக் அட் த பொட்டென்ஷியல். இந்த 6 ஸ்கீமை வந்து வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் தி ஸ்கீம்ஸ், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கோம் அவ்வளோதான். அண்ட் இந்த 6 ஸ்கீமை நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது. ஸோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நவ் கேரண்டியாக இல்லைன்றான் கூட, லுக் அட் த பொட்டென்ஷியல் ஆஃப் வெல்த் விச் கேன் பி கிரியேட்டட் பை அ சிம்பிள் சேவிங்ஸ் ஆஃப் மந்த்லி 5000 ஃபார் அ பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ அசட் அலோகேஷன் ஃபண்டுன்ற ஒரு கான்செப்ட் பற்றி பேச போகிறோம். இது வரைக்கும் வந்து மந்த்லி சேவிங்ஸ் பண்ணால் எப்படி வெல்த் கிரியேட் ஆகுதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி சில பேரில் ஃபண்ட்ஸ் இருக்கும், அந்த ஃபண்ட்ஸை வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் வந்து பெட்டராக நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அண்ட் டேக்ஸ் எஃபிஷியண்டாக எங்கே கிடைக்கும்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஆல்சோ, ஸோ தட் யூ கேன் கெட் இன்ஸ்டன்ட் அப்டேட். தேங்க்யூ.